It was no human agency that revealed this to you, but my Father in heaven. Matthew 16:17. எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகள், அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இன்று த சேர் ஆஃப் பீட்டர், பேதுருவின் நாற்காலி ஆசிரியத்துவம், அவருடைய அந்த போதிக்கும் வல்லமையை பற்றி திருநாளாக நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவேதான் இந்த நற்செய்தி வாசகம், இறை தந்தை உமக்கு வெளிப்படுத்தியதால் நீரே ஆண்டவர், நீரே மெசியா என்று புனிதராயப்பர் பிரகடனம் செய்தார். த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் நோயிங், அறிந்து கொள்ளுதலிலே மூன்று வகையான படிகள் உண்டு. ஒன்று ஃபேக்சுவல் நாலெட்ஜ், எ பயோகிராபி ஆஃப் யுவர் மதர் பை எ ஹிஸ்டோரியன், தகவல் அறியும் அறிவு, ஒரு சரித்திர ஆசிரியர் என் தாயை பற்றி எழுதுவது, அவருக்கு தெரிந்ததை கேள்விப்பட்டதை வைத்து எழுதுவது, முதல் வகையான தகவல். இரண்டாவது இன்டிமேட் நாலெட்ஜ், எ பயோகிராபி ஆஃப் யுவர் மதர் பை யுவர் செல்ஃப், என்னுடைய தாயை பற்றி நான் எழுதுவது, ஆத்மார்த்த அறிவு. என் தாயை பற்றி எழுதும் பொழுது அது எனக்கும் என் தாய்க்கும் இருக்கக்கூடிய நெருக்கமான அன்பின் உறவை நான் முழுமையாக வெளிப்படுத்த முடியும் அந்த சரித்திர ஆசிரியரை விட என்பது தெளிவு. மூன்றாவது மிஸ்டீரியஸ் ஆர் மிஸ்டிக்கல் நாலெட்ஜ், God is a light that blinds us. It is uncomprehended. It is unending. அறிவை கடந்த அறிவு, அணுக முடியாத ஒளியினுள் உள்ள இறைவன், நம் கண்களை கூசக்கூடிய ஒளியில் இருப்பவர். சூரியனை நாம் பார்க்க முடியாது, கண்கள் கூசும், ஆனால் சூரியன் எவ்வளவு பிரகாசமாக ஒளி நிறைந்த தன்மையில் இருப்பதை போல இறைவன் இருக்கிறார். அவரை அறிவது என்பது ஓரளவுதான் மனித முயற்சியினால், மனித மூளையினால் முடியும். ஆகவே சூரியனை நாம் பார்க்க முடியாது, அதனுடைய ஒளியை, அதனுடைய வெப்பத்தை உணர்ந்து கொள்வதை போல உணரக்கூடிய அறிவுதான் இந்த மூன்றாவது அறிவு, த மிஸ்டீரியஸ் ஆர் த மிஸ்டிக்கல் நாலெட்ஜ், அறிவை கடந்த வகையில். ஆகவே பல சமயங்களில் விஞ்ஞானம் கைவிட்ட நிலையில் மெய்ஞானம் ஆரம்பமாகிறது. அதற்கு எந்த ஒரு விளக்கமும் சொல்ல முடியாது. தண்ணீரை பிரித்து பார்த்தால் H2O என்று விஞ்ஞானம் சொல்லும். இரண்டு பங்கு ஹைட்ரஜன், ஒரு பங்கு ஆக்சிஜன், இரண்டும் சேர்ந்தது தண்ணீர் என்பது விஞ்ஞானம். ஆனால் கடவுளுடைய பருப்பொருளை பிரித்து பார்க்க முடியாது. எவ்வாறு இந்த ஒளி அலைகளும், ஒளி அலைகளும், சவுண்ட் வேவ்ஸ் அண்ட் லைட் வேவ்ஸ் இரண்டையும் பார்க்க முடியாது, ஆனால் ஒரு டிவி பெட்டியோ ஒரு ரேடியோ பெட்டியோ அந்த ஒளி அலைகளை வாங்கி நமக்கு சத்தமாகவோ அல்லது படமாகவோ கொடுப்பதை இப்பொழுது நாம் உணர்கிறோம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி டிவி என்பது நம் நாட்டில் இல்லை, வெளிநாட்டிலாம் ஏறக்குறைய வந்துருச்சு. அப்போ நம் நாட்டில் இல்லை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே தூர்தர்ஷன் வந்தப்ப என்ன பெரிய ஒரு தவம் கடந்து பெட்டிக்கு முன்னால் உட்காந்துருப்பாங்க. வெள்ளிக்கிழமை 7 மணினா அன்றைக்கு ஒளியும் ஒளியும். ஆகவே ரோடெல்லாம் காலியாக இருக்கும், கடையெல்லாம் காலியாக இருக்கும், மக்கள் எல்லாம் அந்த பெட்டிக்கு முன்னாடி அந்த ஒளியும் ஒளியும் பார்ப்பதற்கு. இப்போ எப்போ பார்த்தாலும் ஒளி ஒளியும் பார்க்கலாம், எப்போ பார்த்தாலும் சினிமா பார்க்கலாம், எது பல வகையான சினிமாக்கள் பார்க்கலாம் என்ற ஒரு நிலைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஒளி அலைகளை
கண்ணால் பார்க்க முடியாது. அந்த பெட்டி இருந்தால்தான் அதே போன்று இறைவனை உணர்வதற்கு அந்த ஆன்மா அந்த இதயத்தால் கேட்க வேண்டும் என்று நாம் கடந்த வாரங்களில் பார்த்தோம். வழக்கமாக காது வழியாகத்தான் கேட்போம், ஆனால் இதயத்தின் வழியாக கேட்பது என்பது இறைவனை உணர்வது. இறைவனுடைய தன்மைகள் மிக மிக வித்தியாசமானவை, நம்மை போல அல்ல. அவருடைய அணுகுமுறைகள், உதாரணமாக நம்முடைய ராயப்பர் பேதுருவை எடுத்துக்கொள்வோம். பீட்டர் வாஸ் இம்பர்ஃபெக்ட் பட் பிளெஸ்ட் நந்தலெஸ். வாட் ஏ பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் டு ஆல் ஆஃப் அஸ். இம்பர்ஃபெக்ட் ஆஸ் வி ஆர் தட் வி நீட் டு ரிமைன் ஓப்பன் டு த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் அலவ் ஹிம் டு டூ ஹிஸ் ஒர்க் த்ரூ அஸ். பேதுரு குறையுள்ள மனிதர்தான், ஆனால் பேறு பெற்றவர். இந்த நல்ல உதாரணம் நமக்கு தந்தது, தகுதியற்ற நாம் தூய ஆவி நம்முள் இருந்து செயலாற்ற அனுமதித்தல் வேண்டும். இந்த சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஃபாதர் எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப குடிக்கிறார், ஏதாவது மருத்துவம் செய்ய வேண்டும். இந்த ஆல்கஹாலிக் அனானிமஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கலாம் என்று பார்க்கிறேன். என்ன சொல்கிறீர்கள்? கட்டாயப்படுத்தி அனுப்பி வைத்தல் என்பது அது சுகத்தை தராது, நலத்தை தராது. நான் இதிலிருந்து மீள வேண்டும் என்று எனக்குள் ஒரு உறுதிப்பாட்டை எடுத்துக்கொண்டு இந்த குடிப்பழக்கத்திலிருந்து நான் மீள வேண்டும் என்று முயற்சிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியை உள்ளே நான் அனுமதிக்கிறேன். அவருடைய துணையினால் இத்தகைய பிடியிலிருந்து நான் மீள முடியும், இல்லை என்றால் முடியாது. ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகின்றதை அந்த தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு, நான் தகுதியற்றவன் ஆனால் இறைவனுடைய துணையினால் நான் எதையும் செய்ய முடியும். அதைத்தான் நாம் ஆராதனை பாடலாக பாடினோம். ஆண்டவரே, நீர் ஆற்றல் மிக்கவர், உமது ஆற்றலை எமக்கு தாரும், வலிமையை எனக்கு தாரும் என்று ஆண்டவருடைய வலிமையை ஏற்று அவருடைய அருள் ஆசிரை ஏற்றோம் என்றால் இத்தகைய பிடிகளிலிருந்து, தலைகளிலிருந்து, கட்டுகளிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள முடியும். The Roman Pontiff, when signing his writings, he does it with the honorific title of Servus Servorum Dei. அடியாருக்கு அடியார் என்பதே போப்பாண்டவர் கையொப்பமிடும் தலைப்பு. Yours sincerely, yours truly, yours faithfully, yours in Christ என்றெல்லாம் நாம் அடித்தலைப்பிட்டு கையொப்பமிடுகிறோம். இங்கனம் கீழ்ப்படிதல் உள்ள உண்மையுள்ள. ஆனால் போப்பாண்டவர் எழுதுவது அடியாருக்கு அடியார், செர்வூஸ் செர்வோரும். என்ன ஒரு தாழ்ச்சியான தன்மை! போப்பாண்டவர் அகில உலக திருச்சபையின் தலைவராக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாரிசாக இருந்த பொழுதும் அவர் தன்னை தாழ்த்தி கொள்வதும் இவ்வாறு. நம்முடைய முன்னாள் போப்பாண்டவர் ஜான் பால் II ரொம்ப அருமையாக ஒரு செயலை செய்வார். ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து விமானத்தில் இறங்கிய பிறகு அவர் இந்த தள்ளாத வயதுக்கு முன்னால் நல்ல உடற்கட்டுடன் இருந்த பொழுது மண்டியிட்டு அந்த மண்ணை முத்தமிடுவார். இந்த நாட்டு மக்களை நான் அன்பு செய்கிறேன், இந்த நாட்டு மக்களுக்கு என் அன்பை கொடுக்கிறேன் என்கின்ற வகையில் அந்த ஒரு காரியத்தை செய்வார் தாழ்ச்சியுடன். ஆகவே இதுதான் உண்மையாகவே ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய பண்பு. புனித பேதுருவுக்கு அதிகாரம், ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்றால் மற்றவர்களை அடக்கி ஆள்வதற்காக அல்ல, மாறாக பணிபுரிய. அதைத்தான் ஆயனின் செங்கோல் என்று ஆயருக்கு இருக்கக்கூடிய செங்கோல் இவ்வாறு கூறுகிறது. ஷெப்பர்ட் ஸ்டாஃப் என்பது அது வளைந்திருக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த மந்தையை விட்டு பிரிகின்ற ஆடுகளை இழுத்து மறுபடியும் மந்தையில் சேர்க்க வேண்டும். அதுதான் ஆயனுடைய கடமை. அப்படிப்பட்ட வகையில் நாம் இந்த நல்ல ஆயனை கண்டுபாவித்து அவர் நமக்கு தருகின்ற
அருளை ஏற்று நாமும் பிறருக்கு அவருடைய அருளை கொடுப்போம். விழுந்தால் இருப்போம். Lord Jesus, I profess and believe that you are the Christ, the Son of the living God. You are my Lord and my Savior. ஆண்டவரே இயேசுவே, நீரே கிறிஸ்து என்றும் நான் நம்பவும் பிரகடனமும் செய்கின்றேன். என்றும் வாழும் கடவுளின் மகன் நீரே என் ஆண்டவர் மீட்பர்.